Hello friends, in our channel, we are going to see a payasa recipe. Pineapple is super, how a payasa is going to do. Come friends, now we are going to see how to do this payasa. Before you subscribe to my channel, subscribe to my channel. Press the bell button and press the bell button. Then we will get new videos and notifications. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு சின்ன பேன்ல கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜவ்வரிசி ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா வேக வைங்க. இது கண்ணாடி பதம் வாரது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்டவ்ல ஒரு pan எடுத்து வச்சிட்டு நம்ம வந்து அன்னாசி பழத்தை நல்லா first grind பண்ணி எடுத்துறோம். பாதி அன்னாசி பழத்தை நல்லா அரைச்சு எடுத்துறோம். அத வந்துட்டு இதல ஊத்தி நல்லா mix பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணி இதோட தண்ணி எல்லாம் வத்தி இது இன்னொரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த அளவுக்கு. இப்போ கொஞ்சம் அன்னாசி பழத்தை நல்ல குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி பாதியா நான் எடுத்துக்கேன். ஒரு அன்னாசி பழத்துல பாதி பாதியா எடுத்துக்கேன். பாதி அரைச்சிருக்கேன். பாதி இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இத சேர்த்திருக்கேன். இப்போ இத நல்லா வதக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும்போது இதுல வந்துட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு sugar சேர்த்துக்கோங்க. Sugar வந்து உங்களோட இனிப்புக்கு தகுந்த வாறு சேர்த்துக்கோங்க. நம்ம பாயாசத்திலயும் இனிப்பு சேர்க்க தான் போறோம். இதுல வந்துட்டு உங்க sugar உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவெல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஓகே. இன்னொரு 5 நிமிஷத்துல நமக்கு இந்த மாதிரி ஜாம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறணும். அந்த அளவுக்கு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ இன்னொரு அடுப்புல இன்னொரு pan எடுத்து வச்சிட்டு அதுல 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இதுல அந்த ஜவ்வரிசியை நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால் வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தணும் அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு mix பண்ணி விடுங்க. இப்போ வந்துட்டு இதுல ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறமா இதுல கண்டன்ஸ் milk ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். தேவேனா சேர்த்துக்கோங்க. நம்ம பாயாசத்துக்கு கண்டன்ஸ் milk சேர்க்கும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது இன்னும் நல்லா கலந்து விட்டுருங்க. மொத்தமா ஒரு 15 நிமிஷத்துக்கு நாம வந்துட்டு இத ஸ்டவ்ல ஹை फ्लेம்ல வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது கலருக்காக yellow color food color ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். இது வந்துட்டு லைட் yellow color நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஆப்ஷனல் தான். தேவேனா சேர்த்துக்கோங்க. ஓகே. இதையும் நல்லா ஆற விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆறணும். ஆறினாதான் பாலும் நம்மளோட அந்த அன்னாசி பழ ஜாமம் சேர்க்கும் போது பால் தெரியாம இருக்கும். அதுக்காக நல்லா ஆறினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இதை ஜில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா தான் நல்ல டேஸ்டியா இருக்கும். இப்போ இதை இந்த பால் கூட இந்த அன்னாசி பழத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க நம்மளோட பாயாசம் ரெடி. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். அதுக்கு முன்னால் சேர்த்துறாதீங்க. கண்டிப்பாக பால் திரிஞ்சு போயிடும். உண்மையாலுமே பாயாசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். இப்போ மேலே வந்துட்டு டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இது வந்துட்டு தேவையான சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.